نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் தொடரனுடைய நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பகுதியில் ஷரியாத்தின் சட்டமேதை இமாம் ஷாஃபேர் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களின் உலகம் போற்றும் அவர்களின் புனித வாழ்வை அவர்களின் வரலாறை கடந்த முதல் பாகத்திலே பார்த்தோம் அவர்களின் பிறப்பு அவர்களின் வம்ச வழி அவர்களுடைய பெற்றோர் அதற்கு பின்னால் அவர்கள் ஃபலஸ்தீனிலே பிறந்த குழந்தையாக இரண்டு வயதாக இருந்தபோது அவர்களை மக்காவிற்கு தூக்கி வந்ததும் யமனுக்கு எடுத்து சென்றதும் என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை அவர்களின் வாழ்க்கை வரலாறிலே பார்த்தோம் அதற்கு பிறகு அவர்கள் திருக்குர் ஆணை மனனம் செய்து முடித்து அன்றைக்கு பிரபலமாக இருந்த மாலிக் இமாம் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களின் முத்தாவை அத்தாவை மனநமிட்டு ஹதீசு கலையில் அந்த இளம் வயதிலேயே தன்னிகரற்றவராக அவர்கள் தெளங்கியதையெல்லாம் துளங்கியதையெல்லாம் நாம் பார்த்தோம் கடைசியாய் குர்ஆனை கற்றவர்கள் மனப்பாடம் செய்தவர்கள் ஹதீஸை கற்று அதை மனப்பாடம் செய்தவர்கள் அதற்கு பிறகு கவிதைகளின் மீதுள்ள ஆர்வத்தால் அரபு மொழி இலக்கிய இலக்கணங்களின் மீது உள்ள தீராத பற்றால் மக்காவுக்கு வெளியிலே கிராம பகுதிகளில் வாழும் ஹுதைல் என்ற கோத்திரத்தாரிடத்தில் போய் அங்கேயே தங்கி இருந்து அவர்களிடம் கவிதை படிக்க ஆரம்பித்தார் இந்த ஹுதைல் கோத்திரத்தாரின் திறந்து அவர்கள் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் கவிமழையாய் கொட்டும் அரபுகளினுடைய பூர்வாங்க வம்சங்களைப் பற்றியும் அரபுகளினுடைய சரித்திரத்தின் முக்கிய நாட்களை பற்றியெல்லாம் அவர்களிடத்தில்தான் வரலாற்று குறிப்புகள் உண்டு குறிப்பாக கவிப்புழமை பெற விரும்பினால் அவர்களிடத்தில் போய் சில நாட்கள் தங்கினால் போதும் ஏற்கனவே அந்த ஆர்வத்தால் உந்தப்பட்ட இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அழுகி உதயில் கோத்திரத்தாரிடம் போய் கவிதை படிக்க ஆரம்பித்து கவிதைகளை நன்றாக கற்றார்கள் தமிழில் சாதாரணமாக கம்பன் வீட்டு கைத்தறியும் கவி வாடும்ன்னெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உதயில் கோத்திரத்தார்கிட்ட வீட்டு வேலைக்காரங்கூட கவிதை படிப்பான் உதயில் கோத்திரத்தார்ட்ட ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட அற்புதமாக கவிதை படிப்பான் இவங்க போய் கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்து கவிதையில் தேர்ந்து விட்டார்கள் காரணம் உதயில் கோத்திரத்தாருக்கு ஒரு பேருண்டு அஃசாயுல் அரப் என்று பெயர் அரபுகளில் ஆக இலக்கண இலக்கியத்தில் தேர்ந்தவர்கள் என்று இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலிஹி ஹுதைல் உதயல் கோத்திரத்தாரின் எல்லா கவிதையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாங்க எக்கச்சக்கமான கவிதைகள் பெரிய சட்டமேதையாய் திருக்குரான் விரிவுரையாளராய் ஹதீஸ் விளக்க உரையாளராய் இப்படி அறியப்படுகிற அதே நேரம் இமாம் ஷாஃபிக்கு இன்னொரு முகம் உண்டு அந்த முகம் அற்புதமான அற்புதமான கவிஞர் அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள் தீவானுல் இமாம் ஷாபீர் அஹமதுல்லா அலி என்று இமாம் ஷாபிர் உடைய கவிதைகள் தனியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது அந்த கவிதைகளில் என்னென்ன சப்ஜெக்டெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி அகில உலக அளவில் நிறைய ஆராய்ச்சிகள் அது சம்பந்தமாக நடந்திருக்கிறது குறிப்பாக ஒரு கித்தாப் இதில் வந்திருக்கு அல் ஜவஹர் உன் நஃபீஸ் பேஷாரி முஹம்மது இன் இதிரிஸ் இமாம் ஷாபீர் அஹமதுல்லாஹி அலிகியினுடைய கவிதைகளில் இருக்கிற உயர்ந்த முத்துக்களை பற்றி கவிதை என்னென்ன படிச்சிருக்காரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தோற்றம் கொண்ட ஒருவருடைய உள்ளத்தில் இருந்து இப்படியெல்லாம் கவிதை கிளம்புமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஓடி செல்லும் காலங்களை குறித்து மால் ஐயாம் என்று கவிதை எழுதியிருக்கிறார் அது தனி தீவானாக பதிவாயிருக்கிறது நவ்ஸோடு போராடுகிற வாழ்க்கையை பற்றி மான் நப்ஸ் என்று அவருடைய தீவான் இருக்கிறது கதா கதிரை புரிந்து கொள்ள முடியாத இறைவனின் விதிகளை குறித்து எழுதிய கவிதை ஒரு தத்துவ விசாரணை மல் கலா நான் சொல்கிறதெல்லாம் அந்த ஜவுஹருன் நஃபீஸுங்கிற கித்தாபில் எழுதப்பட்டிருக்கிற ஷாஃபி இமாமினுடைய கவிதைகளின் தலைப்பு இதெல்லாம் ஃபிராக் அஹிப்பத் என்று போட்டு பிரியமானவர்களை பிரிகிற போது என்னவெல்லாம் ஏற்படும் என்று பிரிவாற்றாமையில் எழுதப்பட்ட இமாம் ஷாஃபிர் அஹமதுல்லாடிய கவிதை ரொம்ப பிரபலமானது பெண்களை காதலிப்பதும் அதுவும் ஒருதலை பட்சமாக காதலிப்பதும் அதை ஹப்புன் நிசாங்கிற தலைப்பில் தனியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் ஷாபிர் அலி அல் ஹவா வல் அக்கல் என்று சொல்லி அறிவுக்கும் மனோ இச்சைக்கும் அதிக மதிப்பு கொடுப்பவர்களை குறித்து அவர்களின் வழிகேடுகளை குறித்து பேசுகிற கவிதை அற்புதமாக குறிப்பாக கடவுள் மறுப்பாளர்களை நன்கு சாடுவதாக இருக்கிறது அவர்களுடைய கவிதைகளில் அ சதீக்ல் மிசாலி என்று சொல்லி முன்மாதிரி நண்பன் ஒரு நல்ல நண்பன் முன்மாதிரி நண்பன் எப்படி இருக்க வேண்டும் இருப்பான் என்பதற்கு அடையாளங்களை எல்லாம் நற்பின் இளங்கணங்களை தொகுத்து பேசுகிறது அந்த கவிதை நம்ம எல்லாத்துட்டியும் உள்ள ஒரு முசீபத்து உலகத்தை நேசித்தல் உலக மோகம் ஹபுத் துனியான்னு தலைப்பு போட்டு இமாம் ஷாபிர் அஹமத்துல்லா அலிகி உலக மோகத்தை குறித்து தனியாக எழுதியிருக்கிறார்கள் அல் புகுலு ஒரு கஞ்சத்தனமும் அநீதமும் ஒரு தலைப்பு உலகத்தில் செலவழிக்காமல் சேர்த்து வைப்பவர்களை குறித்து அற்புதமாய் வார்த்தைகளில் விளையாடி இருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹே அலிஹி இப்படி ஏராளமான கவிதைகள் தீவானுல் இமாம் ஷாஃபி அஇ தவாபீனுல் ஷாஃபி என்பது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலியுடைய கவிதை பிரதிகள் கவிதை ஏடுகள் ரொம்ப உலகத்தில் பிரபலமானவை இமாம்களின் வரிசையில் நாம் எடுக்கிற இவ்வளவு நிறைய கவிதைகளை தங்களின் கவி சிந்தனையோடு புலமையோடு எழுதி தீர்த்த ஒரே இமாம் என்று இவர்களை சொல்லிவிட முடியும் இமாம் ஷாபிர் அஹமத்துல்லா அலிக அந்த தரத்தில் உள்ளவர்கள் கடுமையான எச்சரிக்கைகளை எல்லாம் பேசுகிற கவிதை சில கவிதையெல்லாம் படுத்தா அதிர்ச்சியாக இருக்கிறது உறைந்து போய்விட வேண்டும் உண்மைகளை அப்படியே பிட்டுப்பிட்டு வைத்து தரக்கூடிய கவிதைகள் நம்ம எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய கவிதைகள் நிறைய இருக்குது பேசுனா இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லா அலி கவிதைகளின் உள்கிடக்கைகளிலே உள்ள அந்த அட்டவணைகளை குறித்து பேசுவதற்கே தனித்தனி தொடர்கள் வேண்டும் அவ்வளவு கவிதை குறைந்த ஆயுளிலே வாழ்ந்து முடித்த இமாம் ஷாஃபிர் அஹமுத்துள்ளா அலி அவர்களின் கையால் அவர்களின் பேனாவால் அல்லாஹுத்தாலா எக்கச்சக்கமான வேலைகளை வாங்கியிருக்கிறார் இவ்வளவு கவிதை எழுதினதுக்கே இவருக்கு இந்த ஆயுசு பத்துதா அப்படின்னு நாம் யோசிக்கிறோம் அவ்வளவு கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள் தவறு செய்பவர்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு ஒரு கவிதை மம் ஷாஃபிர் அப்துல்லா கவிதை சும்மா ரெண்டு வரி படிக்கிறேன் கேளுங்களேன் என்ன மாதிரியான கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் பத்தினித்தனமாக இருங்கள் உங்கள் மனைவிகள் பத்தினித்தனமாக இருப்பார்கள் ஒத்த ஜென்னி பூமிமா லா ஒத்த ஜென்ன பூமிமா லாயலி குபி முஸ்லிமின் ஒரு முஸ்லீமுக்கு தகுதி இல்லாத பாவச் செயலை ஒருபோதும் செய்யாதீங்க நம் ஷாபிராடைய வார்த்தை இதெல்லாம் இன்னஸ் ஜினா தைனு அக்ரல் தகு விபச்சாரம் என்பது ஒரு கடன் நல்லா கவனிக்கணும் விபச்சாரம் என்பது ஒரு கடன் இதா அக்ரல் தகு அந்த கடனை நீ வாங்கிட்டீங்கன்னா காணல் ஒஃபாவும் மின் அகிழி பைத்திக்க பழமி அந்த கடனை உன் குடும்பத்தார் நிறைவேற்றுற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அறிந்து கொள் என்ன அர்த்தம் தெரியுமா முந்தைய தலைமுறை விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற தலைமுறையும் நிச்சயமாக அதை செய்யும்னு அர்த்தம் இதை இன்னும் கொஞ்சம் ஒரு வரியில் மூடலாக சொன்னவர் இன்னும் இன்னும் உடைச்சி சொல்லணும்னு நினச்சாங்களோ என்னவோ இமாம் ஷாபிர் அஹ்துல்லா அலி சொல்கிறாங்க மை இஸ்னி ஃபி கவுமின் பி அல்ஃபை திருகமின் ரெண்டாயிரம் திருகம் கொடுத்து யாராவது ஒருவர் ஒரு கூட்டத்திடத்தில் ஜினா செய்துவிட்டால் விபச்சாரம் செய்துவிட்டால் திருகம் கொடுத்து நீ சினா செஞ்சுட்டு போயிருவேன் விபச்சாரம் பண்ணிட்டு உன் குடும்பத்தில் காலனாவுக்கு சினா செய்யப்படும் சூழ்நிலை வரும் ஒரு பெற்றோர்களாக இருப்பவர்கள் மூதாதையர்களாக இருப்பவர்கள் செய்கிற செயல்பாட்டினுடைய விளைவு தலைமுறையை தாண்டி பாதிக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை முன்வைக்கிறது இமாம் ஷாஃபிர் அமதுல்லாருடைய கவிதை ஷாபீர் அமதுல்லாஹி அலிகி ஹுன் நிசா உப்பு துன்யா பெண்களை நேசித்தல் உலகத்தை நேசித்தல் என்கிற தலைப்புகளுக்கு கீழெல்லாம் இது மாதிரி நேசித்தவர்களினுடைய முடிவு என்ன ஆனது என்பதை மிக அற்புதமாக இலக்கியம் இளையோடுகிற வார்த்தைகளிலே எழுதி தருகிறார்கள் மாம் ஷாபீர் அவர்களுடைய கவிதைகளுக்கென்று தனியாக விளக்க உரைகள் எழுதப்பட வேண்டும் ஆக இவ்வளவு பெரிய சட்டமேதைக்கு பின்னால் இப்படி இலக்கிய புலமைகளும் ஒளிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் கை வாருங்கலிமாம் ஷாஃபீர் அஹமத்துல்லாஹி அலிகினுடைய மகத்தான அந்த கல்வி பயணமும் அதன் வழியாக அவர்கள் ஆற்றிய அந்த ஆசிரிய பணி அந்த பேராசிரிய பங்களிப்பை நாம் யோசிக்க வேண்டும் பிறகு ஷாபீர் அஹமதுள்ளா அலிகி மக்காவிலே இருக்கிற முஃப்திகளிடம் பாடம் படிப்பது என்று முடிவெடுத்து அன்றைக்கிருந்த மிகப்பெரிய மக்காவினுடைய முஃப்தி இவர்கள் வாழ்கிற காலத்தில் அல்லாமா ஜஞ்சி இபின் ஹாலித் ரஹமத்துல்லா அலி அவங்கள்ட்ட பாடம் படித்தாங்க அவர்களிடத்தில் ஃபிக்குகை நிறைய படித்தார்கள் ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு ஆச்சு தெரியுமா அலிக்கு வயசு பதினஞ்சு வயசு பதினஞ்சு மக்காவினுடைய முஃப்தி ஆகிற அளவுக்கு அவர்களுக்கு எலும்பு வந்து விட்டது அந்த முஃப்தியை மக்காவா இருந்தவர் அல்லாமி சொல்றாரு அஃபியாப்தில்லாஹி அன் துஃப்தி இப்போ நேரம் வந்துருச்சு நீ தாராளமாக ஃபத்துவா கொடுக்கலாம் நீ இனிமேல் ஃபத்துவா கொடு என்று மக்காவினுடைய தலைமை முஃப்தி இமாம் ஷாபிரஹமதுல்லா அலி பார்த்து சொல்லுகிற போது அவர்களுக்கு வயது பதினஞ்சு பகுவ இப்ரூ ஹம்சா சரசனம் பதினஞ்சு வயதிலே மக்காவிற்கு ஒருவர் முஃப்தியாகி ஃபத்துவா கொடுக்குற அளவுக்கு தேறுகிறார் என்றால் அல்ல ஏறத்தால் பிறப்பிலேயே இப்படி சில பேர் ஞானத்திற்கென்று தேர்ந்தெடுத்து விடுகிறார் அப்படித்தான் இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லா அலி சில அறிவிப்புகளில் பதினெட்டு வயசில் அவர்கள் மக்காவிலே பத்துவா கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்று இருக்குது மனாக்கிபுல் இமாம் ஷாஃபி ஆதாபுல் இமாம் ஷாஃபிஐ ஓ மனாக்கிபுன்னு ஒரு கித்தாப் அல்லாம ராஜி அஹம்துல்லா அலி எழுதுனது ஷாஃபிர் அஹமத்துல்லாலின் அவர்களுடைய அதபுகளும் அவர்களுடைய புகழ்களும் அவர்களுடைய சிறப்புகளும்னு தனியாக ஒரு கித்தாப் அதில் இந்த எல்லாம் பதிவாக இருக்கிறது ஹைர் பதினஞ்சு வயசு ஃபத்துவா கொடுக்கலாம் ஆரம்பித்தார் ஒரு பதினேழு வயசு இருக்கும் அவருடைய மனசுக்குள்ள நீண்ட நாளான ஆசை என்ன தெரியுமா மதீனா போக வேண்டும் மாலிகிமாம் இடம் படிக்க வேண்டும் அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த அறிஞர்களுக்கும் இந்த ஆசை இல்லாமல் போகாது ஒன்று மதீனாவினுடைய பெருமை எபெருமான் சல்லல்லாஹு அலிக செல்லும் துயில் கொள்ளுகிற இடத்திலே போய் மார்க்கம் படிப்பது அதிலேயும் மகத்தான மார்க்கறிஞரான மாலிக் மாமிடத்தில் பாடம் படிப்பது இந்த ஆசை யாருக்கு இல்லை பதினஞ்சு பதினாறு வயசுலேயும் இமாம் ஷாஃபி ரஹ்துல்லா அலிக்கு வருது ஷாஃபி மாமே எழுதிருக்கிறாங்க பதினேழு வயசு நான் மக்காவை விட்டு பிரிஞ்சுட்டேன் எனக்கு எப்படியாவது மதீனா போகணும்னு ஆசை ஆசையில் போகிறதுக்கு வாகனம் வேணும் காசு வேணுமல்ல நடந்தே போக ஆரம்பித்தேன் அப்போ அப்படிங்கிற மக்காவினுடைய அந்த இடத்துல இருந்து ரீத்தவா வரைக்கும் எடுத்தாலும் நடந்தே போயிட்டேன் அப்போது ஒரு ஒரு குழு ஒன்று மதினாவுக்கு அந்த வழியாக போகுது அந்த குழுவினர்கள் என்னை பார்த்து விட்டார்கள் அதில் ஒரு வயசான ஷேக் இருந்தார் ஒரு பெரியவர் இருந்தார் எங்கே போகிற என்னன்னு என்ட்ட விசாரித்தார் நான் அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் சரி வா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்ட்டாங்க அவர்களோடு சேர்த்து அந்த பிரயான குழுவோடு போனேன் மதினா போய் சேர்றதுக்கு பதினாறு நாள் ஆச்சு அவங்க அந்த தூக்குழு வழிய வழியில் தங்கி அவங்க வியாபாரத்தை பார்த்து அப்படியே போய் அவங்க மதினாவுக்கு சேரும் போது பதினாறு நாள் ஆச்சு இவங்க ஏறத்தாழ நாள் பதினாறு நாளில் எட்டு நாள் இவர்கள் அந்த எட்டு நாளில் இம்மாம் ஷாபிராம்திலாளி சொல்கிறாங்க பதினாறு கத்தம் நான் முடிச்சுட்டேன் எட்டு நாள் பதினாறு கத்தம் மதினா போய் சேர்ற வரையும் ஒரு நாளைக்கு ரெண்டு கத்தம் முடிச்சிருக்கணும் அனேம்மா பதினாறு கத்தம் முடித்து எட்டாவது நாள் அன்றைக்கு அசர் தொழுகைக்கு பின்னாலே என்னை கொண்டு போய் மதினாவிலே விட்டார்கள் நான் மதினாவினுடைய மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைகிறேன் அசர் தொழுகையை ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலிலே நான் தொழுகிறேன் தொழுததோடு சேர்த்து அப்படியே ரசூலுடைய கபரிலே போய் ஒதுங்கி விட்டேன் அருவிநாயகம் சல்லல்லாஹூ அலிகு வசல்லமுக்கு சலாம் சொல்லி மதீனா வந்ததை பாக்கியமாய் கருதி மஸ்ஜிது நபவியினுடைய ஜியாரத்தை பாக்கியமாய் கருதி மஸ்ஜிது நபவியில் துயில் கொள்ளும் மாணவியின் ஜியாரத்தை பாக்கியமாய் கருதி அவங்களுக்கெல்லாம் சலாங் கொடுத்துட்டு மாலிகி மாமு இங்கே தானே ரவுந்தாவில் பாடம் நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு அப்படியே தலையை திருப்பினா இம்மா மாலிக் ராம் ராமத்துல்லாலி பெரிய போர்வை ஒன்று மேலே பொத்தியிருக்காங்க மாலிகி மா மாம் ஷாஃபிர் ராம்துல்லாலாளி அனுபவத்தை எழுதுகிறாங்க பார்த்த உடனே எனக்கு சிலிர்த்து போய்விட்டது மாளிகை மாமினுடைய கம்பீரம் அவர்களுடைய தலைப்பாகை அந்த போர்வையை போர்த்தி உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ஹைபத்து எனக்கு ஒரு விதமான திடுக்கம் என்னை பற்றி கொண்டது நான் பக்கத்தில் போய் மா மாலிக் ரமத்துல அலி என்ன பாடம் இருக்கிறாங்கன்னு போய் எட்டி பார்த்தேன் என் காதிலே மாலிக் மாமினுடைய வாசகம் விழுந்தது ஹத்தத் அணி நாசியன் அனிபினி ஓமர் சாஹிபி ஹாதல் கபர் ரசூலுல்லாவுடைய கபருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு கபருக்கு பக்கத்தில்னா இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ளே கட்டிடம் கட்டி வெளியில் இரும்பு வேலி போட்டு அப்படியெல்லாம் இல்லை சாதாரண கபராக இருக்கிறது கபருக்கு பக்கத்தில் உட்காந்து பாடம் நடத்துகிறார்களையும் மாலிக் ராம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நாஃபியா என்பவர் எனக்கு ஹதீஸை சொன்னார் அந்த நாபியாவுக்கு இபுனு உமர் ரதி அல்லாஹானு சொன்னார்கள் இபுனு உமர் ரதி அல்லாஹ்வனுக்கு இந்த இந்த கபரில் உள்ளவர்கள் சொன்னார்கள் என்று ரசூலுடைய கபரை தொடுகிறார்கள் உலகத்தில் இவன் மாலிக் ரஹத்துல்லா அலிக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா எங்கே உலகத்தில் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் சொன்னாலும் ரசூலுல்லா சொன்னார்கள்னு சொல்லுவாங்க மா மாலிக் ரஹமத்துல்ல மாத்திரம்தான் அந்த மன்னரையினுடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு இந்த கபருடையவர் சொன்னார் என்று கைதொட்டு கை வைத்து சொல்லக்கூடிய பெரும்பாக்கியம் மாலிகி மாமுக்கு கிடைத்தது இதை பலாக மாலிக் என்று சொல்வார்கள் உலமாக்கள் அதில் ஏராளமான நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் பலாக இந்த கபரிலே உள்ளவர் இபின் உமர் ரதி ஆஹ்வன் சொல்லி உமர் இபுனூமர் நாஃபியாவுக்கு சொல்லி நாபியா எனக்கு சொன்னார் என்று இமாம் மாலிக் அலி சொன்னாங்க நல்லா சொல்கிறதுன்னா மாலிக் இமாமுக்கும் ரசூல் இடையில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இன்றைக்கெல்லாம் நாம் நிறைய பேரை போடணும் ரசூல் வரையும் போகிறதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் அது எங்கே உட்காந்து ரசூல் செல்லுல்லாஹி வசல்ல முடிய கபருனுடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு மம் சொல்றாங்க இப்படி கபரை தொட்டு அவங்க அதீசு நடத்தினதை பார்த்த உடனே என்னுடைய மனசுக்குள்ளே அப்படி ஒரு திடுக்கம் சிலிர்த்து போய்விட்டேன் நான் மாம் மாலிக் ரஹமுத்துல்லாலி கயிறு பாடம் முடிஞ்சது போய் மாலிகி மாமை சந்திக்கிறதுக்கு மேம் ஷாஃபி ரஹமுத்துள்ளாலி போகிறார்கள் முதல் சந்திப்பு ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் அக்பர் மாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலி எல்லாம் விசாரித்த உடனே என்ன பேர் முஹம்மது இபின் இதரீஸ் முஹம்மது பேர் ஷாஃபி மாலிக் இமாம் ரஹம் யார் ஓதுறதுக்கு வந்தாலும் மொத்தாவை படிக்கிறதுக்கு வந்தாலும் முதல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க பாவங்களை விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு அல்லாஹ் இல்மில பறக்கத்தை தருவாங்கிற மாதிரி இமாம் ஷாபி ரஹம் பேரெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க யா முஹம்மத் இத்தக இல்லாஹ வஜித்தன் இபில் மகாசி அல்லாவை பயந்துக்கோ பாவங்களையெல்லாம் உலக ஷனும் மினஷன் ஷனும் மினஷ ஊன் நிச்சயமாக உனக்கு வருங்காலத்தில் அந்தஸ்துகளில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது மா மாலிகிராம் துலாலிக்கு எவ்வளோ அகப்பார்வையாக இருக்கணும் ஒரு பதினேழு வயசு பையன் வந்து நிற்கிறப்ப வருங்காலத்தில் நீ பெரிய அல்லாமாவாக போகிறேன்னு தீர்மானிக்கிற அந்த தீட்சண்யம் அந்த பார்வையினுடைய ஊடுருவல் அந்த உள்ளத்தில் உள்ளதை படித்து விடுகிற ஆற்றல் மா மாலிகிராம் திலாளி சொன்னாங்க உனக்கு வருங்காலத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து உண்டு இன்னலாக கது அல்காஃபிய கல்விக்கு நூரன் அல்லா உன் கல்பில் ஒளியை போடுவான் ஃபலா துத்திஃபி ஹூபில்மா ஆசி பாவம் செஞ்சு மட்டும் அந்த ஒளியை அழிச்சிடாத என்று சொல்லி இமாம் ஷாஃபிர் ரஹமத்துல்லா அலியை பார்த்து முதல் முதல்ல மாலிக் ரஹமத்துல்லா அலியை உபதேசம் செய்ததாக அல்லாம அபு ஜஹ்ரா ரஹமத்துல்லா அலி அவங்க அஷ் ஷாஃபி அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அதில் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் மாலிக் இமாம் சந்தித்ததை பற்றி சிலிர்த்து சிலிர்த்து இமாம் ஷாபிர் ராம்துல்லா அலி பல இடங்களில் எழுதியிருக்காங்க பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நினப்பு வர்றப்போலாம் அதை பேசுவாங்க அகமது பின்புல் ரஹ்துல்லா அலி இமாம் ஷாபீட்டு ரம்துல்லாலிட்ட இருந்து அவங்க சொன்னதாக கேட்டுருக்காங்க சொல்ல சொல்கிறாங்க ஆனால் கரத்துவாலா மாலிகின் ஷாபிர் ரம்துல்லா அலி சொல்கிறாங்க நான் போய் இமாம் மொத்த அவ ஓதி காட்டினேன் அதாவது கிதாபை எழுதுகிறவர்கிட்டையே போய் அந்த கிதாபை பூரா மனப்பாடமாக ஒப்பிக்கிறது ஒக்கானி நான் ஓதன அந்த பாணி அவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது யாருக்கு இம்மா மாலிக் ரஹமத்துல்லா அலிக்கு அவர்கள் இதை சொல்லிவிட்டு போகிற போக்கில் தங்களினுடைய செய்தியை அறிவிப்பு செய்கிறாங்க அஹமது பின் அம்புல் ரஹமத்துல்ல அலி லி ஃபசி ஹன் இமாம் ஷாஃபிர் அஹ்துல்ல அலிக்கு இப்படி அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அரபு மொழியில் இவர் பண்டிதராக இருந்தார் அப்புறம் ஒட்டிக்கிட்டாங்க மாலிக் ரஹ்துல்லாளி கூட முழு ஃபிக்குகையும் படித்து முடிக்கிற வரையும் லாஹா அக்பர் அஸ்ஹாபுல் ஹதீஸ்னு பேர் மதீனாவில் உள்ள ஃபிற்கு பூராமே ஹதீஸுகளை மையப்படுத்தியது இம்மா மாலிக் ரஹத்துல்லா அல்ட்ட முழுசாக படித்து முடித்து அங்கேயே இருந்தாங்க இமாம் அலிக்கு ரமத்துல்ல அலி ஹிஜ்ரி நூற்றி எழுபத்தி ஒம்போதில் அவங்க மௌத்தாகிற வரையும் நூற்றி எழுபத்தொம்போதில் ஒம்போதில் மௌத்தா போகிற வரையும் அங்கேயே இருந்தவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர்றாங்க ஆனால் அது வரைக்கும் இமாம் அலிக் ரமத்துல்ல அலி கூட இருந்த காலத்தில் ஒரு போதிரை வேலை மட்டும் செய்யலை இமாம் ரமத்துள்ள அலி பாடத்தை கவனிக்கிறது அவங்க ஃபத்துவாவை கவனிக்கிறது அவங்க நடை உடை பாவனைகளை கவனிக்கிறது அவங்க போகிற இடங்களுக்கெல்லாம் போகிறது இமாம் ஆலிக் ரமத்துல்லா அலி கூட பல்வேறு ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள் இமாம் ஷாபிர் ரஹத்துள்ளாலி அதுவெல்லாம் பிற்காலத்தில் மிகப்பெரிய இமாமாக வரக்கூடிய இமாம் ஷாபிர் ரமத்துல்லா அலிக்கு அதுவெல்லாம் பெரிய பாடமாக படிப்பனையாக இருந்தது மட்டுமல்ல இடையிலிடையில மக்காவுக்கு போயிடுவாங்க யாராவது கிடச்சா கூட போயிடுவாங்க எதுக்குன்னா அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்காக ஷாபிரம்துல்லா உடைய தாய் அங்கே இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை போய் பார்ப்பதற்காக போயிட்டு அவங்க அம்மா சொல்கிற நசீயத்தை பூரா கேட்டுக்குவாங்க நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு சொல்ல போனால் இமாம் ஷாபிரம்துல்லாழி பிறந்ததில் இருந்து அவங்க மிஸ்ரில் வஃபாத் ஆகிற வரையும் அவங்களுடைய இந்த சுமார் ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்களுடைய பொற்காலம் என்று சொன்னால் அவங்க மதீனாவில் இமாம் மாலிக் ரம்துல்லாளி இருந்த காலம்தான் என்ன திடீர்னு ஒரு பேரிடி பெரிய இழப்பு மாலிகிரமத்தில் கிரமத்தில் அழிவஃபாத்தாயிட்டாங்க இஜினி நூற்றி ஷாஃபி ஷாஃபிமாம் பரம ஏழை பெரிய ஃபக்கீராக இருக்கிறார்கள் அப்போ தான் ஒரு வேலை பண்ணாங்க இனிமேல் இப்படி ஓதிகிட்டு இருந்து அதீச படித்து குரானை படித்து ஃபிகை படித்து கவிதை படித்து போதும் வாழ்க்கையில் யார்ட்டையும் கை நீட்டாமல் இருக்கணும்னா ஏதாவது தொழில் செய்யணும் பேசாமல் சம்பாத்தியத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இமாம் ஷாஃபிர் அஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் மாலிகி மாமினுடைய வஃத்திற்கு பிறகு மக்கா வருகிறார்கள் எங்கே போய் சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எதேச்சியாக யமன் நாட்டினுடைய கவர்னர் மக்காவுக்கு வர்றார் யமனுடைய ஆளுநர் அவரும் மக்காவுக்கு வர்றார் வந்த உடனே போய் இவங்களுடைய கோத்திரத்தில் உள்ளவர்கள் குறைஷிகள் சில பேர் போய் பேசினாங்க யார்கிட்ட யமனுடைய கவர்னர்கிட்ட இந்த பையன் முகமது பின் இதீசு ஷாஃபி இங்கே இருக்கிறாரு இவ்வளவு காலம் மதியநாள் இருந்தார் அபாரமான ஆற்றல் குர்ஆனிலும் அதீசிலும் ஃபிக்ஹிலும் மார்க்க சட்டவியலிலும் இலக்கண இலக்கியத்திலும் நீங்கள் கூட கூப்பிட்டு போய் ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு பேசினாங்க யமனுடைய ஆளுநர்கிட்ட அவர் உடனே ஏற்றுக்கிட்டார் வாங்க போகலான்ட்டார் போய் செலவுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் ஒவ்வொரு திருப்ட்டியாக கையேந்தக்கூடாது இமாம் ஷாஃபிரம் திரு சொல்கிறாங்க நான் யமனுக்கு கிளம்புகிற போது வேறு வழி நான் என்னுடைய வீட்டை அடமானம் வைத்தேன் தாய் அங்கே தான் இருக்கிறாங்க வீட்டை அடமானம் வைத்து அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த யமனுடைய கவர்னரோடு பயணப்பட்டு வந்து நின்ட்டாங்க அவர் கூட்டி வந்து வேலை கொடுப்பதாக சொன்னவர் மிகப்பெரிய பதவியை தந்தார் என்ன பண்ணார் ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் அவரை நியமித்தார் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அலி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பொறுப்பை பார்க்கிற அதிகாரியாக நியமித்தார் அந்த வேலையை ஒன்று ரெண்டு வருஷம் பார்த்தாங்க அதில் தான் இமாம் ஷாஃபிர் அஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் காதியுன் ஆதிலுன் உன் மும்தாஸ் உன் மிகப்பெரிய நீதமான் சரியா பஞ்சாயத்து பண்ணுறவர் எந்த தீர்ப்பு செஞ்சாலும் சரியாக செய்கிறவர் என்கிற பெயர் வாங்கினார் இமாம் ஷாஃபிர் அம்துல்லா அலி எமனில் புகுந்த காலம் இருக்கிறதே கடுமையான உள்நாட்டு சண்டைகள்லாம் இருந்துச்சு கரெக்டாக ஆளுநரை கையில் வச்சு அவருக்கு நல்ல விஷயங்களை மாத்திரை எடுத்து சொல்லி ஒரு நாட்டுக்கு தேவையான நன்மைகளை திரைக்கு பின்னாலே இருந்து இயக்கிய ஒரு நன் நல்ல சக்தியாக உந்து சக்தியாக இமாம் ஷாஃபிர் அஹ்துல்லா அலி இருந்தாங்க கல்வி தாகம் உள்ளவங்க ரொம்ப நாளாக ஒரு போஸ்ட்டில் உட்காந்துட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க கிளம்பிட்டாங்க இமாம் ஷாஃபிர் ரம்துல்லாளி மக்காவில் இல்மு படித்தாச்சு மதீனாவிலேயும் கரைகண்ட மாலிக் ரம்துல்லா படிச்சாச்சு படித்தாச்சு இந்த பக்கம் ஈராக்கில் எல்லாம் கொஞ்சம் இல்மு இருக்குது அங்கே தான் அபோனிபா ரம்துல்லாளி வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அங்கே தான் அபியூசு ரஹ்துல்லாளி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அங்கே தான் முமர் ரம்துல்லாலி வாழ்ந்துருக்காங்க விடக்கூடாது வா போகலாம் கிளம்பிட்டாங்க ஹிஜ்ரி நூற்றி எண்பத்தி நாலு நேராக வர்றாங்க இமாம் ஷாஃபிர் ரம்துல்லா இப்போ வயசு முப்பத்தி நாலு வந்தாச்சு பகதாதுக்கு ஒட்டு மொத்த ஹனபி மதுகப்பினுடைய எல்லா சட்டத்தையும் படிக்கணும் இமாமுல்லாதமுடைய டோட்டல் எல்மும் நமக்கு வேணும் அதாவது வருங்காலத்தில் ஒரு பெரிய சட்டமேதையாக உருவாகிறவங்க வெறும் மாலிகிராம் துளாட்டில மட்டும் படிக்கக்கூடாது அன்னைக்கு இருந்தது ரெண்டு தானே ஃபேமஸா ஒன்று மாலிகிராம் துளாளி படித்து முடிச்சாச்சு இன்னொன்று ஹனபி அவனிபாரம் துளாடி இல்மு அதை பூரா படித்து முடிக்கணும் பகதா அதுக்கு வந்தார்கள் ஏற்கனவே விசாரித்து வச்சுட்டாங்க ஹனஃபி மதுகபின் எல்லா சட்டங்களையும் கரைத்து குடித்து அந்த மதுகபை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்கு பெரிய வேலைகளை பகுதாதில் உட்கார்ந்து செஞ்சிட்டு இமாம் முகமது பின் ஹசனு ஷைபானி முகம்மது பின்னுல் ஹசனு ஷைபானிட்ட போய் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணி நேராக போனாங்க ஏற்கனவே அவங்க பேரை கேள்விப்பட்டிருக்காங்க அவங்க ஃபிக கேள்விப்பட்டிருக்காங்க தான் ஈராக்கனுடைய ஒட்டு மொத்தத்திற்கும் சிற்குனுடைய கொடி என்று இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் நேராக போயிட்டாங்க போய் அறிமுகப்படுத்தி நான் முகமது பின்னு எதிரி ஷாஃபி இப்படி பிறந்தேன் மக்காவில் இருந்தேன் மதினாவுக்கு போனேன் இப்போ எமனுக்கு அவங்க உள்ள கவர்னர் கூட்டிகிட்டு வந்தார் நான் இப்போ இழ்மை தேடி பகுதாதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி உட்காந்து முஹம்மது பின் ஹசனு ஷைபானி ரமத்துல்லா அலிகிட்ட படித்தாங்க நீண்ட நாட்கள் ஒட்டுமொத்த ஹனஃபிகளினுடைய சாரம் ஷாஃபி ரம்துல்லா அலிக்குள்ளே பூந்துருச்சு ஒரு ரெண்டு வருஷம் வச்சுங்களேன் எல்லாம் படித்தாச்சு இப்போது இமாம் ஷாஃபி அஹம்துல்லாலி யார் தெரியுமா உள்ளத்துக்குள் மதீனாவின் மாலிக்கு மதுகபு முழுசாக உள்ள ஈராக்கினுடைய அனபி மதுகபு பூரா உள்ள ஆனால் மனசு திருப்தி ஆகலை ஈராக்கையின்கள்ட்ட இருக்கிற மாதிரி உள்ள அனபி மதுகப்புகளுடைய சட்டங்களும் இவருக்கு மனசில் நிறைய நெருடல் முழுக்க முழுக்க மாலிக் ரஹமத்துல்லா அலி பக்கமும் சாய முடியல இந்த ரெண்டையும் கலந்து கூட்டுக்கலவையாக இவர்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் இப்போ என்ன ஃபிகுல் ஹிஜாஜ் ஃபிகுஹுல் ஹராக் அப்படின்னு ரெண்டு ஃபிகு தான் அன்னைக்கு இருக்குது ஃபிகுல் ஹிஜாஜ்னா மக்கா மதினாவினுடைய மாலிகிமாமினுடைய ஃபிகு ஃபிகுல் இரா இமாம் அலம் அபியூஸ் அபோனிஃபார் அஹம்தல்லா அலி அபியூஸ் அலி இவங்களுடைய இல்மு ஃபிக்ஹ ஹிஜாஸையும் ஃபிக்ஹ இராக்கையும் உள்ளத்துக்குள்ள ஏந்திய இமாம் மாலிக் ஷாஃபிர் ரஹத்துல்லா அலிகி இந்த எல்லாத்தையும் குழப்பி ஒரு 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 புதிய தோற்றத்தில் இதில் உள்ள சில மனதுக்கு நெருடலான விஷயங்களை இதில் உள்ள நெருடலான விஷயங்களை அவர்களுக்கு மரியாதை செய்கிற அதே நேரம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இமாம் ஷாஃபிர் அஹமத்துள்ளா அலிகி ஒரு கட்டத்திலும் கூட இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகியையோ இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லா அலியோ குறை கண்டதில்லை அவர்களெல்லாம் உஸ்தாதுகளுடைய ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய அந்த பழைய போங்கிலே இருந்து புதிதாக சட்டங்களை ஒரு புதிய ஒளியில் தர வேண்டும் என்று முடிவெடுத்து ஆய்வு நூல்களை எல்லாம் எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் ரெண்டு வருஷம் பகுதாதை முடித்து கொண்டார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் குறிப்பாக அபூசஹ்ரா ரஹமத்துல்லாஹி எழுதி எழுதியிருக்கிறார்கள் பக்தாதில் இருந்து இமாம் ஷாஃபி கிளம்பும் போது இராக்கையின்கள்ட்ட உள்ள இல்மு மட்டும் ஒரு ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு கிதாபோடு இமாம் ஷாஃபி பயணப்பட்டார்கள் ஏங்க ஒரு ஒட்டகம் ஒரு கண்டெய்னர் அளவு ஒரு ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு உள்ள அந்த காலத்தில் எழுதப்பட்ட அவுராக்குகள் என்று சொல்லுகிற ஏடுகளை எடுத்து கொண்டு பகதாதில் இருந்து கிளம்பி விட்டார்கள் நேராக மக்கா வந்துட்டாங்க மாம் ஷாஃபிர் அஹம்துல்லா நல்லா கவனிக்கணும் பிறந்தது ஃபரஸ்தீனில் வளர்ந்ததும் உருண்டதும் மக்காவில் ஆரம்ப ஃபிகு மக்காவில் அதற்கு பிறகு மதீனாவிலே ஃபிகு அதற்கு பிறகு தொழில் நிமித்தமாக யமன் பயணம் மீண்டும் பகுதாதிலே வந்து ஃபிகு எல்லாம் படித்து முடித்து ஒரு ரெட்டே ரொட்டேட் ஆயிடுச்சு ஏறத்தால் நாற்பதை தொடுகிற இந்த நிலையிலே மாம் ஷாஃபிர் அஹமுதுல்லா மக்காவுக்கு வந்துட்டாங்க இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலிஹி கற்றிருக்கிற அபாரமான ஆற்றலை பார்த்த அந்த பெருமக்கள் ஒரு வேலை செஞ்சாங்க மக்காவினுடைய ஹரம் ஷரீஃபில் உட்காந்து நீங்கள் பாடம் நடத்துங்கன்னு உட்கார வச்சாங்க இள வயதில் இவ்வளவு கரைகண்ட ஆற்றலை பெற்ற இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலிகி ஹரம் ஷரீஃபிலே பாடம் நடத்துகிறார்கள் இதுவெல்லாம் பெரும் பாக்கியம் மதினாவிலே இருக்கிற ரசூலுடைய ரவுதாவிலே மாமிடம் பாடம் படித்தவர் ஈராக்கினுடைய கரையோரங்களில் அனபியாக்களிடம் பெரிய பெரிய மேதைகளிடம் பாடம் படித்தவர் இன்றைக்கு பாடம் நடத்த வந்து மக்காவினுடைய ஹரம் ஷரீஃபிலே உட்கார்ந்து விட்டார் மக்காவிலே அவருக்கு சாபிரம்துல்லாலி அவர்களுக்கு இருப்பதற்கு சந்தோஷம் எதனால் தெரியுமா அங்கே இருந்துக்கிட்டால் உலகத்தில் உள்ள பெரிய உலமாக்களை பூரா சந்திச்சிடலாம் ஏன்னால் எல்லாம் ஹஜ்ஜிக்கும் வருவாங்க ஹஜ்ஜிக்கு வருவாங்க நீங்கள் வேறு ஊர்லேயும் அமன்லேயோ பகதாதுலேயோ மிஸ்ரிலேயோ உட்கார்ந்துருந்தா எல்லாத்தையும் பார்க்க முடியாது அந்த பகுதியில் இருக்கிற ஆளுமைகளைத்தான் பார்க்க முடியும் அப்போ இமாம் ஷாபிர் அஹமத்துல்லா அலிகி மக்காவில் அந்த பீரியடுல எக்கச்சக்கமான பெரிய உளமாக்களை எல்லாம் சந்திச்சிட்டாங்க அந்த நேரம் ஹஜ்ஜுக்கு வர்ற மாதிரி வந்து இமாம் ஷாபிர் அஹமத்துல்லாஹி அலிகை சந்திக்கிறார்கள் அல்லாமா அஹமது பின் அம் ரத்துல்லா அலி அஹமது பின் அபுல் ரஹமதுல்லா அலிகி நான்காவது பெரிய மதுகபினுடைய பாணி அவங்க வந்து இமாம் ஷாபிர் அஹமதுல்லா அலிக்கு மாணவராகிறது எங்க மக்காவினுடைய அரும் ஷரீஃபில் பாடம் நடத்துகிற போது ஏறத்தால் ஒன்பது வருஷம் மக்காவில் தொடர்ந்து ஹரம் ஷரீஃபில் பாடம் ஒன்பது ஆண்டு காலம் தினந்தோறும் சட்டங்களையும் ஹதீசுகளையும் விளக்குகிற அளவுக்கு உள்ளத்துக்குள்ளே சரக்கு இருந்ததென்றால் அந்த அறிஞருடைய பிரம்மாண்டமான இன்மை நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை ஹரம் ஷெரீஃபில் பாடம் நடத்துகிறதெல்லாம் சும்மா நீங்கள் நம்ம சாதாரணமாக நடத்துகிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அரம் ஷெரீஃபில் உட்காருபவர்கள் பாடம் நடத்துறக்கு உட்கார்ந்தாங்கன்னா அந்த உட்கார்ற ஆம்பளம் ஒரு பல்கலைக்கழகம் அவங்க அவங்க ஒரு ஒரு மொபைல் யூனிவர்சிட்டி ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் ஒன்பது வருஷங்கள் எவ்வளவு நாடுகளிலிருந்து அறிஞர் பெருமக்கள் வந்து உட்காருவாங்க தெரியுமா ஒரு சின்ன அலிஃபோ பாவோ மிஸ்ஸானா கூட உடனே எடுத்து கொடுக்க மிகப்பெரிய பண்டிதர்கள் அமர்ந்திருக்கிற பாடஹால் அது அரம் ஷெரீஃபினுடைய பாடஹால் ஒன்பது வருஷம் பாடம் நடத்தினார்கள் என்ன நினச்சாங்களோ தெரில திரும்ப பகுதாதுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு அரம் பாடம் நடத்துகிற பொறுப்பை விட்டுட்டு மீண்டும் பகுதாதுக்கு கிளம்புகிறார்கள் எஞ்சிரி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அங்கே போய் ஒரு முக்கியமான நூல் எழுதுகிறாங்க மிகப்பெரிய அளவில் ஷாஃபி மதுகப்பினுடைய அடிப்படைகளை உள்ளடக்கிய மாபெரும் நூல் அது எப்போ பகுதாது போனாங்க என்ன கித்தாப் அங்கே எழுதுனாங்க அதன் வழியாக அங்கே இருந்துட்டு கொஞ்ச நாள்லேயே திரும்ப மிஸ்ருக்கு எதனால் போனாங்க மிஸ்ரிலே போய் நான்காண்டுகள் தான் ஒரு குறுகிய காலத்தில் அல்லாஹ் அவங்களை அழைச்சிக்கிறான் இது குறித்த எல்லா விவரங்களையும் மின்ஷா அல்லா அடுத்த தொடர்களிலே பார்ப்போம் மிகப்பெரிய கல்வி பணி ஆற்றி மகத்தான பங்களிப்பை செய்த அல்லாமா ஷாஃபிர் அஹமத்துல்லாஹி அலீஹி என்கிற ஷரியத்தின் சட்டமேதையை மேதையை அல்லாஹ் தன்னுடைய ரிலாவையும் லெகாவையும் தந்து முழுமையாய் பொருந்தி உயர் சுவனத்தில் உயர்ந்தவர்களோடு வைப்பானாக அமீன் வாஹர் தவானா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ